தோ ரெண்டு பேர், ஒருத்தன் பேர் தாமோ, நல்ல பாடி நல்ல பிரெயின், டோட்டலி சூப்பர்மேன். அப்ப இன்னொருத்தர் நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட், ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மதனை தலா மதனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மதன் ஓபி, மதன் ஓபின்றாங்க. அந்த ஓப்பினா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஓலு புண்டை. ஓலு புண்டைனா உங்களுக்கே தெரியும், எதுவும் சொல்ல வேணாம். ஸோ ஓபினா ஓலு புண்டை தான் அர்த்தம். ஸோ ஃப்ரீ ஃபயர்லேயும் ஒரு ஓலு புண்டை இருக்கான், அவனை பற்றி நம்ம நாளைக்கு பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து பப்ஜி மதன் ஓலு புண்டையை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? சாரி கேட்டதுக்கு யாரா முறப்பாங்களா? என்னன்னு சொல்ல தெரியல, மூஞ்சி பார்த்தாவே அடிக்கணும்னு தான் தோணுது. அடுத்த ஒரு மீம் ஸ்பெஷலா போட்டுருக்கான் அவன் சப்போர்ட்டர்ஸ். மதன் ஓபி மதன் ஓபின்றீங்களேடா, இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கடா, நீங்க மதனுக்கு சப்போர்ட் பண்றதுல கரெக்டா இல்லையா நீங்களே சொல்லுங்கடா. உலகமே இவளென இவன் வாழும் அழகை பார, நகமென இவன் பாசமே கிரீடமா பா. பொண்ணோட கேரக்டர் வச்சு அந்த பொண்ணு பிரேக்கப்போ பிரேக்கப்போ பண்ணாதீங்க. உலகத்துல எல்லாருமே தேவையானதுதான். அம்மா அப்பா அக்கா தங்கச்சி சொல்லிட்டு ஃபேமிலிஸில் நிறையா லேடிஸ் இருப்பாங்க. ஸோ நம்ம யாரும் இந்த மாதிரி பேச மாட்டோம். ஸோ பேசணும் கிடையாது. ஸோ தம்பி பேசுகிறாருன்னா தம்பி வீட்டில் எல்லாரும் இந்த மாதிரி தான் இருப்பாங்க போல். தம்பி சொல்கிற மாதிரி முக்காவாசி, ஸோ அவங்க ஃபேமிலியில் முக்காவாசி அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு அதை பற்றி தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களை பற்றி தப்பாக பேசுகிறோன்னா நீங்கள் எப்படி தான் சிரிச்சுட்டு பார்க்குறீங்கன்னு தெரியல. ஸோ இவனெலாம் வந்துட்டு இப்படி தான் படுகு போட்டு கட்டி எடுத்து சாமானே சொல்லணும். அது நம்ம தலைவர் ஜிபி முத்து என்ன சொல்கிறாரு வாங்க பார்ப்போம். செத்த பயல, நீ என்ன சொல்கிறேன் கேளு, எங்கே ஆட்டும் பாலம் கிணறு இருந்தால் அதை உளுந்து சாவு. செத்த பயல வாட்ஸ்அப் காலில் வந்துக்கிட்டு அசிங்க அசிங்கமாக பேசுகிறான். மதன் ஓபி ப்ரோ, ஓபினா என்னன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். ஸோ மதன் ஓபி ப்ரோ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் போயிட்டு சென்னையில் கூ ஆறு இருக்குல்ல, சென்னையில் தான் இருக்கீங்க நீங்கள். ஸோ கூ ஆறில் குடிச்சு செத்துருங்க, ஓகேவா? இதை தவிர உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் கிடையாது. கோவத்தில் குச்சி செத்துட்டிங்கன்னா நாத்தத்தோட நாத்தமாக செத்து போயிடுவீங்க, ப்ராப்ளம் இல்லை. ஸோ தலைவர் ஏன் ஃபேஸ் கேம் போட மாட்டேன்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்லியிருந்தார், ஏன் நான் வந்து என்னை ப்ரெசண்ட்டாக காமிச்சிக்கணும், 20 hours வந்து என்னால் ஃபேஸ் கேம் போட்டு லைவ் போட முடியாது, என் அப்பியரன்ஸ் நல்லா இருக்கணும், நான் மூக்கில் நாக்கில் கை விட்டு என் இஷ்டத்துக்கு லைவ் போட்டேன்னா வந்துட்டு என் வியூவர்ஸ்க்கு என்னை பிடிக்காதுன்னாரு. ஸோ அப்படி தலைவர் ஃபேஸ் கேம் வச்சு லைவ் போட்டார்னா வரனா, இந்த மகளிர் சங்கம் சொல்கிறாங்களே அவங்க வந்துட்டு அட்ரஸ் ஐடி வந்து வீட்டுக்கு வந்துட்டு போராட்டம் பண்ணுவாங்க. ஸோ போராட்டம்னா சாணியத்தை ஊற்றுறது, ஸோ எல்லாம் நடக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். உமன்ஸ் அசோசியேஷன்லேருந்து ஒரு இப்படி வீடு பூந்து அடினு அடிப்பாங்க. ஸோ கோமாளி படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு கிசிங் சீனுக்கு வந்துட்டு எல்லாரும் வந்து செருப்பால் அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தம்பி வீட்டுக்கு ஏறி வந்து அழைச்சிருவாங்க. ஸோ இதான் மெயின் ரீசன் ஃபேஸ் காட்டாமல் லைவ் போகிறது. ஸோ இதனால தான் மாதிரி வந்துட்டு கேமிங் சேனலுக்கு ஏன் நாங்கள் மூஞ்சை காட்டணும் சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லி சுற்றின்னு இருக்குது. இதையும் பார்த்து ஒரு நாய் வந்து ஃப்ரீ ஃபயர்லேயும் பண்ணிகிட்டு இருக்கு, லைவில் வந்துட்டு பாவடை தூக்குறேன் அது தூக்குறேன்னு சொல்லிட்டு சின்ன பையனை வச்சு. ஸோ அந்த நாயை பற்றி நம்ம நாளைக்கு முடிஞ்சால் பேசுவோம், இல்லை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இவனை முடிப்போம் மதனை, அப்புறமா அவனுக்கு வருவோம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்த மீம் பார்ப்போம், வாங்க போகலாம். இந்த மீமில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மதன் ஓப்பிக்கு வாயிலே கொடுத்துட்டாங்க, டெஃபினட்டாக வாயிலை கொடுத்துட்டாங்க. ஸோ மதன் ஓப்பிக்கு சோலி முடிஞ்சு தான் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு அலையினா லோன் லோன்னு. தம்பி நீ நீ பேசின பேச்சுக்கு நீ அலைஞ்சு தான் ஆகணும், கரெக்டு தான். வேல் தம்பி வேல்ராஜ் எங்கே போனான்னு தெரியல, ஃப்ரீ ஃபயர்னா சொம்பு தூக்கின்னு வந்துடுவார், தனியாக பேன் பண்ணுறேன்னு. ஸோ மாதனுக்கு வந்துட்டு நியூஸ் 18 மட்டும் தான் வந்திருக்காங்க. தம்பி வேல்ராஜ் ஒரு வாரம் தெரில, வெயிட்டிங் ஃபார் வேல்ராஜ் என்ட்ரி.
இந்த மீமை பொறுத்தவரை 100% ட்ரூ. என்னன்னு கேட்டிங்கன்னா, கேமர்னா கேம் விளாட்னோமா லைவ் போட்டோமா போய் நேரணும். அதை விட்டு வந்து கூட விளாட்ற பொண்ணை வந்து நீ எனக்கு 3வது பொண்டாட்டி வரியா 4வது பொண்டாட்டி வரியா நீ கேளு, பர்சனலாக போயிட்டு தனியாக போய் கேளு. அதே லைவில் கேட்குறேன், லைவ் வந்துட்டு நாங்கள் பார்க்குறோம்ல, உனக்கு என்னடா நான் பேசுவேன் நீ சொல்லுவேன், ஆனால் நாங்கள் கேட்குறோம்ல, அதனால் நாங்கள் கேட்போம், ஏன் பேசுன்னு நாங்கள் கேட்போம். ஐயோ மதன் அண்ணன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸோ எல்லாம் மதன் மதன் சொல்கிற எல்லாம் மதன் கௌரிக்கு போகிறாங்க. அப்படி மதன் கௌரிக்கும் மதனுக்கும் வித்தியாசம் தெரியாமலே நிறைய பசங்க இருக்கீங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு மதன் இவ்வளோ வெளியே தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரையும் இந்த நியூஸ் வந்து ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு இது ரொம்ப சந்தோஷம். போய் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபுல் கமெண்ட்டு இவனை சப்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க அந்த மாதிரி தான். ஆனால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இல்லை முக்கால்வாசி பேர், ஸோ நல்ல குடும்பத்தில் பிறந்த பசங்க, வீட்டில் வந்துட்டு நிறைய உமன்ஸ் லேடிஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் மதிப்பு கொடுக்குற பசங்க எல்லோரும் வந்துட்டு கரெக்டு தான் ப்ரோ, நானும் சூப்பர் சாட் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து இந்த மாதிரி பேசுறது தப்பு. ஸோ சொல்லி சொல்கிறாங்க, ஃபேனாக இருக்கலாம், அதுக்குன்னு என்ன வேணால் பண்ணாலும் அமைதியாக இருக்கக்கூடாது. ஒருத்தர் உங்களுக்கு என்ன தான் பிடிச்சாலும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 3 பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சரவணன் வந்து ஒரு இதில் சொல்லியிருப்பார், நானும் பஸ்ஸில் இந்த மாதிரி போயிட்டு இடிச்சிருக்கேன் இது பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா எல்லோரும் சேர்ந்து ட்விட்டரில் வந்து போட்டு அவரை வந்து ஷோ விட்டு துரத்துனாங்க. இந்த மாதிரி தம்பியும் இவர் போடுற லைவை வந்துட்டு யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்தாங்கன்னா தம்பி என்னத்துக்கு எப்போயோ சோலியை முடிச்சு அமைச்சிருப்பாங்க. ஸோ தம்பி வந்து கேமிங் சேனல் வச்சுருக்கனால யாரும் பார்க்கல. ஓகேவா மிஸ்டர் ஓலு புண்ட ப்ரோ, இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் இவர் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போடுறாரு, சப்போர்ட்டர் ஸ்டோரி மட்டும் தான் போடுறாரு. இவரை டேக் பண்ணி இந்த நான் போட்ட மீமில் முக்கால்வாசி மீம் இவரை டேக் பண்ணி தான் போட்டாங்க. நானே வந்துட்டு அஸ் மதன் ஓப்பின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி பார்த்தா எல்லா மீமில் டேக் இதெல்லாம் எடுத்து ஸ்டோரியாக போட மாட்டார். ஆளு புண்டை வந்து பேசுவார், நான் ஒருத்தனை எதிர்க்கானா அவன் இது அதுன்னு. ஏய் என்னடா ரே கம்பி கட்டுற கதைலாம் சொல்கிற பார்த்தியாடா ரே. இப்போ இந்த வீடியோ எல்லோரும் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கழுவி கழுவி ஊற்றுவேங்க. வந்துட்டு என் சேனல் வியூவர்ஸு என் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன், ஃப்ரெண்டு தான் நண்பர்கள். ஸோ அந்த மாதிரி கமெண்ட் பண்ணி நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா அதோ வருது பாருங்க ஆடியோ. என்னுடைய நண்பன் இருந்தாலும் இப்படி அறிவு பேசக்கூடாது. ஸோ இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இதுக்கு மேலேயும் ரொம்ப பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் கோவம் அதிகமாகிடுச்சுன்னா அதோ இருங்க அந்த ஆடியோ கொஞ்சம் கோவக்காரன் சிரிச்சுட்டே தான் இருப்பேன், ஆனால் சிரிச்ச மாதிரி டேய் லூசு புண்டை அப்படின்னு திட்டிடுவேன். சொல்லிட்டு போயினே இருப்பேன், என்ன வேணா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த மதன் ஓபி ஓபி ஓபியோட வீடியோவை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன், அதாவது ஓபியோட கேஸு நெக்ஸ்ட் லெவல் போச்சுன்னா அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே காய்ஸ், டாடா பாய் பாய், அன்டில் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சந்த்ரு ஆஃபிஷியல், பாய் காய்ஸ்.